நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து எது? எனக்கு வந்து ஆத்மா பரமாத்மா பாடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்த போதிலும் உறவு முறைன்னு சொல்லும் பொழுது கடவுள் வந்து தாய் என்பது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சொந்த தாய் கிடையாது, இறந்துட்டாங்க. அப்போது உண்மையான அன்பை வந்து நான் ரொம்ப தேடினேன். அப்போது அவங்க எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தப்போ தாய் வந்து கடவுள் வந்து தாய் அப்படின்னு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனுபவங்களும் நிறையா இருந்தது. இன்னொன்று என்ன எனக்கு ராஜயோக பாடத்தில் பிடிச்சிருந்தது அப்படின்னா கர்மா தத்துவம். ஏன்னா இந்த பிறவியில் சிறு வயசில் நிறைய சேலஞ்சஸ் எனக்கு வந்தது. அப்போது வந்து இந்த கர்ம தத்துவம் பாடம் எடுத்தபோது எனக்கு ஒரு பெரிய மாற்றுதல் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில். ஸோ அது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது கர்ம தத்துவம். உங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லது சேவையில் பாபாவின் துணையை நீங்கள் அனுபவம் செய்ததை பற்றி கூறுங்கள். பாபான்னு சொல்லும் பொழுது பாபா வந்து ரொம்ப நெருக்கமான உறவு முறை வந்து எனக்கு ஃப்ரெண்ட். நான் வந்து ஸ்கியூபர் டைவிங் போயிருக்கிறேன். அப்போது அதில் வந்து படி சிஸ்டம்னு இருக்குது. ஸோ கடவுள் வந்து என்னுடைய படி அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக நான் வந்து பயன்படுத்தினேன். அதில் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னா உடனே முழுமையாக நான் வந்து அவர்கிட்ட அர்ப்பணிச்சிடுவேன். ஆனால் நான் வந்து தந்தையன்னு பார்க்காம ஃப்ரெண்ட் படின்னு சொல்லி அப்போ அவரை கேட்பேன். ரொம்ப உரிமையோடு கேட்பேன், இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் வந்து இதை பற்றி யோசிக்க போகிறதில்ல, நீங்கள் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதில் ஒரு அனுபவம் சொல்கிறேன். நான் வந்து முடிவு செய்யாத முடிவு என்ன செய்கிறதுன்னு தெரியாத போது நான் வந்து அதுக்கு உடனே பதில் சொல்கிறதில்ல. விடிய காலையில் அமிர்த் வேளால் கடவுளை பாபாவை நினைவு செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ஃப்ரீயாக விட்டுடுவேன், தாட்ஸ் இல்லாமல் இன்ட்ரோவர்ட்டடாக. அப்போது வந்து எனக்கு பாபா வந்து அவர் பேசலாம் மாட்டார், ஆனால் வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அது எப்படி சரியான எண்ணங்கள்னா, அந்த காரியம் நடந்த பிறகு கூட எனக்கும் நன்மை இருக்குது, நானும் சந்தோஷமாக இருப்பேன். பிரச்சனை இருந்த ஆத்மாக்களுக்கும் அவங்களும் வந்து நிறைய மாற்றுதல் இருக்கும். ஜானகி தாதி மற்றும் நிர்மலா தீதியுடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு வந்து சிங்கப்பூரில் தாதி ஜானகி வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு நான் ஞானத்துக்கு வந்த பிறகு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வந்தாங்க தாதி. 2 வருஷம் கழித்து வந்தாங்க. எனக்கு என்ன ஒரு அனுபவம்னா, நான் ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் மதுபன் போகணுன்னு ரொம்ப ஆசை. நான் 2 வருஷம் கூட இல்லை, 1.5 வருஷம் நினைக்கிறேன். அப்போது எனக்கு அவ்வளோவா லீவ் கிடையாது. புது இது வந்து இன்னொரு கம்பெனி, அங்கே நல்லா வேலை செய்துட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு வந்து என்னை ரிட்ரென்ச் பண்ணிட்டாங்க. அப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் வந்தது என்னென்னா, வேலை போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து திருப்பியும் புது கம்பெனிக்கு போனால் லீவ் கிடைக்காது அப்படின்னு. அப்போது தாதி ஜானகி வந்திருந்தாங்க. தாதி ஜானகி வந்திருந்த போது எனக்கு பாபாவே வந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ஃபீலிங் இருந்தது. கம்பெனியில் கூட எல்லாருக்கும் ஷாக்காக இருந்தது. உடனே நான் வேலை விட்டு கிளம்புனேன். ஒரு சேட்னஸ் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தாதி ஜானகியை போய் பார்க்கும் பொழுது. அதே மாதிரி தாதி ஜானகி பார்த்துட்டு அவங்க 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 திருஷ்டி கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் எங்கேயுமே பார்க்கல, அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தாதி ஜானகி வந்து ரொம்ப அருமையாக கேட்டாங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஏன் நீ வந்து என்னையே பார்த்துட்ருக்குற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமும் கூட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த வேலை உடனே கிடச்சிது.
அப்புறம் வந்து மதுபனுக்கும் என்னால் போக முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி தாதி ஜானகி கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பண்ணியிருக்கிறேன். நிர்மலா தீதி வந்து நாங்கள் இப்போ ரிட்ரீட் சென்டர் வச்சுருக்குறோம் நியூசிலாண்டில். அப்போது என்ன நம்ம ரெண்டு வருஷம் தான் இந்த ரிட்ரீட் சென்டர், அதில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரிட்ரீட் செய்தோம். அப்போது ஒரு அனுபவமும் கிடையாது. 9 நாளைக்கு ஒரு 30 பேருக்கு வந்து நாங்கள் எல்லாம் செய்யணும். ஸோ அங்கே வந்து சேவாதாரிகள் அவ்வளோவா கிடையாது. அப்போது பாபாவின் நினைவில் எல்லாமே செய்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு ரிட்ரீட். அப்போ நாங்கள் தீதிக்கு எழுதினோம் இந்த மாதிரி ரிட்ரீட் பண்ணோம் அப்படின்னு. அப்போது இதுதான் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. தீதி உடல் விட்டு போகும்போது கூட எனக்கு இந்த தாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தீதி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் தான் சொன்னாங்க, அனுபவம் இல்லாமலேயே நீங்கள் வந்து நல்லா ரிட்ரீட் செய்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து என்னுடைய மனதில் வந்து ரொம்ப ரொம்ப டச் பண்ணிடுச்சு. நீங்கள் சேவை செய்யும் இடத்தில் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக நீங்கள் கடைப்பிடிப்பது என்ன? நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, கோவிட் ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே டே 1லேருந்தே இதுவும் வந்து பாபா தான் தாட் கொடுத்தாரு. நாங்கள் என்ன பண்ணணும்னா, ஆன்லைனில் 2 to 4:45 வந்து அமிர்த் வேளா தினமும் செய்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் 2 to 4:45. இப்போ ஆன்லைன்லேயும் செய்கிறோம், ஆத்மாக்கள் சென்டருக்கும் வருவாங்க. ஸோ அது ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 3 மணி நேரம் செய்கிற அந்த அமிர்த வேளா வந்து எவ்வளோ சக்தி மிக்கதுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் மொதல் சப் சென்டரில் தான் இருந்தோம். ஆனால் பாபா வந்து ஒரு மேஜிக் செய்தார். ஸோ ரிட்ரீட் சென்டரில் இப்போ இருக்கிறோம் 2 வருஷமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆத்மாக்களும் வந்து ஞானத்துக்கு வராங்க, ரொம்ப ரிசெப்டிவாக இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ரிட்ரீட் இடம் பார்த்திங்கன்னா புக்கியாட்டுவான்னு சொல்லுவாங்க. மௌரி லாங்குவேஜில் புக்கியாட்டுவானா புக்கியானா ஹில், அட்டுவானா காட். ஸோ இன்னொரு மவுண்ட் அபு போல். இது வந்து கடவுளால் மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும். நம்மளுடைய என்ன முயற்சி அப்படின்னா, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் அக்யூரேட்டாக, பாக்கி எல்லாமே பாபா பார்த்துக்கிறாரு. பிகேஸ்க்காக ஏதாவது மெசேஜ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன மெசேஜ் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பாபாவும் சொல்லியிருக்கிறாங்க, முரளியிலும் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களால் ஆக இருந்தாலும் சரி, நம்ம உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்போடு நம்ம எல்லாரோடையும் பழகணும் அப்படின்னா எந்த கடினமான காரியமும் கூட சுலபமாயிடும். இதுதான் என்னுடைய தினசரி அனுபவம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, சிச்சுவேஷனோ இல்லை ஆத்மாக்களோ இல்லை நம்மளுடைய சொந்த சன்ஸ்கார் அதுவாக இருந்தால் கூட, நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அன்போடு நான் டீல் பண்ணும்பொழுது எல்லாமே சுலபமாயிடும். உங்களுக்கு பாபாவோடைய ப்ரெசன்ஸ் தான் இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது நல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்கா? ஓகே, நான் வந்து ஒரு 2 வருஷம் ஊபர் ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஃபைனான்ஷியலி ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நியூசிலாண்ட் வந்து நான் சிங்கப்பூரில் தான் பிறந்து வளர்ந்தது. ஆனால் நியூசிலாண்டுக்கு போனப்புறம் எல்லாமே புதுசாக தான் இருந்தது எனக்கு. ஆனால் அந்த தருணத்துலேயும் நான் வந்து பாபாட்ட வந்து முழுமையாக அர்ப்பணித்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்து எல்லாமே தூரம். ஸோ நம்ம பேசஞ்சர் அழைச்சிட்டு போகும்பொழுது ராத்திரி 12 மணி 1 மணிக்கு எல்லா ஒரு ரிமோட் ஏரியா அங்கே போய் விட்டுட்டு அங்கே ஜிபிஎஸ் கூட வேலை செய்யாது. ஸோ நான் முழுமையாக பாபாட்ட சரணடைஞ்சு நீங்கள் தான் வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு வந்து ஒளி வந்துட்டே இருந்தது இந்த மாதிரி, இங்கே டேர்ன் ரைட் பண்ணு, இங்கே டேர்ன் லெஃப்ட் பண்ணு அப்படின்னு கரெக்டாக அந்த
எப்படி அதை கேட்டேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். நான் வந்து வெளியாகிட்டேன், சிட்டிக்கு வந்துட்டேன். ஸோ இது ஒரு அனுபவம் தான். இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பாபாவை வந்து அன்போடு நினைவு செய்யும் பொழுது அவர் வந்து நல்லா டைரக்ஷன் கொடுக்குறாரு. அதே சமயம் வந்து ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஈவன் இந்த ரிட்ரீட் சென்டர் கூட அதே போல தான். அவர் தான் வந்து இந்த இடத்த கொடுத்தாரு. மூணாவது நாள் சாவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் கிடைச்சிது. ஆனால் எல்லாரும் சிரித்தாங்க, அது எப்படி சாத்தியம், லாயரு அது இதுன்னு இருக்குன்னு. ஆனால் தெரியல, மேபி இருக்காது, பாபா சொல்லியிருக்க முடியாது, பார்ப்போம் எப்படி அப்படின்னு. ஆனால் நிஜமாகவே மூணாவது நாள் எங்களுக்கு சாவி கிடைச்சிது ரிட்ரீட் சென்டருக்கு. ஸோ பாபாவுடைய அற்புதம், எப்போது அவரை வந்து கரண் கரவனார், அவர் தான் எல்லாம் செய்கிறாரு, நம்மளை ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு அந்த ஃபேத் இருந்ததுன்னா எந்த காரியமும் சுலபமாயிடும். இப்போ ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் உடனடியாக பதில் சொல்லணும். ஜானகி தாதிஜி, விஸ்டம். தீதி நிர்மலா, வெரி ஷார்ப். பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? டிட்டர்மினேஷன். பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள்? தாய். பாண்டவ பவனில் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது? பாபாஸ் ஹார்ட். மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது எது? என்னுடைய வீடு, என்னுடைய அப்பாவுடைய வீடு.